வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான மூணாவது போட்டியில வீரர்களுடைய தேர்வுல மாற்றம் இருக்குன்ற நிலைமையில ரிஷப் பந்த் தவான விளையாட மாட்டாங்கன்ற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. வெஸ்ட் இண்டீஸ்க்கு இடையான மூணு மேட்சஸ் கொண்ட டி ட்வெண்ட்டி சீரீஸ்ல மொதல் ரெண்டு மேட்சஸ்ல இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. மொதல் ஆட்டத்துல 96 ரன்களை டார்கெட் சேஸ் பண்ணாங்க இந்தியா, 4 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க. ரெண்டாவது ஆட்டத்துல இந்தியா 168 ரன்கள் அடிச்சாங்க, இதுல அதிகபட்சமா ரோஹித் சர்மா 67 ரன்கள் எடுத்தாரு. வெஸ்ட் இண்டீஸ் 15.3 ஓவர்களில் 4 விக்கெட் எடுப்புக்கு 98 ரன்கள் இருந்தபோது மழை காரணமாக ஆட்டம் தடைபட்டுச்சு. தொடர்ந்து மழை பெஞ்சதால டக்வொர்த் லூயிஸ் விதிப்படி இந்தியன் டீம் 22 ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சதா அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த ரெண்டு வெற்றிகளால 2-0 இந்தியா சீரீஸை கைப்பற்றிட்டாங்க. இந்தியன் டீம் கடைசி மற்றும் மூன்றாவது ஆட்டத்தில் இன்னைக்கு விளையாட போது. இந்த மேட்ச் வெஸ்ட் இண்டீஸுடைய கயானாவில் நடக்குது. இந்த சீரீஸை ஜெயிச்சதால சோதனை அடிப்படையில் சில முடிவுகளை எடுக்க வாய்ப்பு இருக்கு. இதை சூசகமாக பேட்டி ஒன்றில் சொல்லியிருக்காரு விராட் கோலி. போட்டியில் ஜெயிக்கிறது எங்களுக்கு மிக முக்கியம், ரெண்டு மேட்சஸ்ல ஜெயிச்சு சீரீஸ் ஜெயிச்சிட்டோம், அதனால புதிய வீரர்கள் விளையாட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அதன்படி ஓபனிங் பேட்ஸ்மேனான ரோஹித் சர்மா இல்ல ஷிகர் தவனுக்கு ஓய்வு வழங்கப்பட்டு அந்த இடத்துல கே எல் ராகுல் வர வாய்ப்பு இருக்கு. இப்ப இருக்கிற நிலைமையில தவான் வெளியே உட்கார வைக்கப்படலாம். தோனி இல்லாத நிலைமையில அவர் இடத்துக்கு ரிஷப் பந்த் வந்தாரு, ஆனா அவர் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல, அதனால அவரும் நீக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பவுலிங்ல தீபக் சாஹரும் ராகுல் சாஹரும் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவங்க களமிறங்கும் பட்சத்துல நவதீப் சைனி, கலீல் அகமத், ரவீந்திர ஜடேஜா இவங்கள ரெண்டு பேருக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்தியாவுடைய பிரெடிக்டபிள் பிளேயிங் 11 என்னன்னு பார்ப்போம். ரோஹித் சர்மா, கே எல் ராகுல், விராட் கோலி, மனிஷ் பாண்டே, கிருணால் பாண்டியா, ராகுல் சஹார், தீபக் சஹார், வாஷிங்டன் சுந்தர், புவனேஷ்குமார், நவதீப் சைனி மற்றும் ரவீந்திர ஜடேஜா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு.